ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு தி மெக்கானிக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இன்வெட்டர் ஏசிக்கும் நான் இன்வெட்டர் ஏசிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்வெட்டர் ஏசிக்கும் நான் இன்வெர்டர் ஏசிக்கும் ஒரே மாடல் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு ஃபோர் டென் கேஸும் ஆர் தேர்ட்டி டூ கேஸும் இந்த ரெண்டு ஏசியுமே கேஸ் லீக் ஆச்சுன்னா சேம் சார்ஜஸ் சேம் ப்ரொசீஜர் தான் அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ எதுவுமே இங்கே கிடையாது கரண்ட்டு கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா நார்மல் ஏசியில் நாலாயிரரூபா வருதுன்னா இன்வெர்ட்ரு ஏசியில் மூணாயிரம் வரும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இன்வெர்ட்ரு மாடலில் சர்க்கியூட் போர்டு ரிப்பேர் ஆச்சுன்னா ரெடி பண்ணுறதுக்கு சென்னையில் ஆள் அவ்வளோவா கிடையாது சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மட்டும்தான் ரெடி பண்ணி தராங்க மித்த மற்றபடி ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமாக போச்சுன்னா அங்கே புது போர்டு மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க புது போர்டு வந்து சில போர்டு தான் கிடைக்குது நிறைய போர்டு கிடைக்கவே மாட்டேன்து புது போர்டு சார்ஜஸ் எவ்வளோ ஆகுதுன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் காசு மேலே போட்டு புது ஏசியை ஒன்று வாங்கிக்கலாம் போல் இதே நார்மல் மாடலில் சர்க்கியூட் போர்டு ரெடி ஆச்சுன்னா காலையில் கொடுத்தா மதியானமே ரெடி பண்ணிடலாம் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நார்மல் மாடலில் எதனால் இந்த சர்க்கியூட் போர்டெலாம் ரிப்பேர் ஆகுதுன்னா ஏசிக்கு ஸ்டெபிலைசர் போடுறோம் அது வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ டுவெண்ட்டி அந்த ஓல்ட் பூஸ் பண்ணி தரும் லோ வோல்டேஜ் வந்தால் பூஸ் பண்ணும் ஹை வோல்டேஜ் வந்தால் பக் பண்ணி தரும் அந்த டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டிக்கு மெயின்டைன் பண்ணணும் ஃப்ள அது இல்லாமல் ஃப்ளக்ஷுவேஷன் ஒன்று இருக்குது ஃப்ளக்ஷுவேஷன் என்னென்னா இது வந்து செகண்டுக்கும் நடுவில் நடக்கிறது இப்போ டூ டொண்ட்டி ஓல்ட் வந்திருக்குன்னா டூ டொண்ட்டி டூ எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி நடக்கும் இது வந்து செகண்டுக்கும் நடுவில் நடக்கும் அது வந்து எந்த ஸ்டெபிலைசருமே கண்ட்ரோல் பண்ணாது இதனால் டைரெக்டாக அந்த ஓல்டு போயிட்டு சர்க்கியூட் போர்டுக்கு தான் அடி வாங்குவோம் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் இன்வெர்ட்ரு மோட்டர் ஏசி நிறைய அடி வாங்குது நார்மல் ஏசி வந்து அடி வாங்கின கூட பிரச்சனை இல்லை அவ்வளோவா சார்ஜஸ் உங்களுக்கு வராது அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வர ஏசியில் எல்லாமே இன்டோர் காயில் எல்லாமே அதோடய திக்னஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கின ஏசிலாம் வந்து காப்பர் ரொம்ப திக்காக தந்தாங்க அதனால் அது அவ்வளோவா கேஸ் லீக் ஆகவே ஆகாது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஏசிலாம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இன்னும் கூட சில ஏசிலாம் ஓடினு இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு சேல் வந்து ரொம்ப கம்மியாகிடும் அதனால் அந்த இன்டோர் காயில் திக்னஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க அதை கம்மி பண்ணதால் இப்போ வர ஏசி எல்லாமே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவ்வளோதான் லீக் ஆகினே இருக்கும் அது என்ன தான் வெல்டிங் வச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏசி திக் போட்டு வேறு ஏசி வாங்குவீங்க அவங்களுக்கு சேல் அதிகமாகும் அதனால தான் அவங்க அந்த ட்ரிக்ஸ் பண்ணாங்க ஆனால் ஒரு சில ஏசி நல்ல காப்பர் திக்காக போடுறாங்க நல்ல ஏசியும் இருக்குது அது என்ன ஏசின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன் இதில் சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் அதே மாதிரி ஏசி வாங்கும் போது அலுமினிய காயில் காப்பர் காயில்னு கேட்டு வாங்குகிறாங்க சில பேர் அது காப்பர் கோயில்னா என்னென்னா அவுட்டோரில் வரும் அவுட்டோரில் காப்பர் காயில் கண்டென்சர் காயில்னு இருக்குது அலுமினிய காயில் வந்து லீக் ஆச்சுன்னா வெல்டிங் அடிக்கவே முடியாது அந்த அலுமினிய காயிலில் தீக்கு போட்டுட்டு காப்பர் காயிலாக போடணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும்னா ரூபாய் எட்டாயிரத்து ரூபாய்கிட்ட செலவாகுது காப்பர் காயில்னால் எத்தனை தடவை லீக் ஆனாலும் வெல்டிங் அடிச்சிக்கலாம் ஒரு ஒரு நூறு தடவை லீக் ஆனாலும் நூறு வெல்டிங் நீங்கள் அடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டு அதனால் ஏசி வாங்கும் போது காப்பர் காயில்னா கேட்டு வாங்குங்க இந்த லாக்டவுனில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிணாங்க ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொன்னாங்க நான் எல்லாருக்குமே ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு மேலும் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலே என் நம்பரும் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக கூட கால் பண்ணலாம் அப்புறம் நீ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே பார்க்குறாங்க அது கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்